கருணாநிதி ஆட்சியில்தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் குடமுழுக்கு நடைபெற்றது என திமுக வேட்பாளர் நீலமேகம் தெரிவித்துள்ளார். தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் நீலமேகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக தஞ்சையில் உள்ள அம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கருணாநிதி ஆட்சியில்தான் அனைத்து கோயில்களிலும் குடமுழுக்கு நடைபெற்றது என கூறினார். மேலும் அனைத்து மதத்தையும் ஒன்றிணைத்து பல்வேறு வரலாற்று சிறப்பினை செய்தது திமுக என புகழாரம் சூட்டினார். தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் 5 முறை ஆண்ட அந்த ஆட்சி காலத்தில்தான் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கோயில்களுக்கும் குடமுழுக்கு செய்யப்பட்டது என்பதனை இந்த நேரத்தில் நான் நினைவு கூட்ட விரும்புகின்றேன். கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவரின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோட்பாடு. அதே கோட்பாட்டின் அடிப்படையிலே இன்றைக்கும் நாங்கள் நடைபோடுகின்றோம். எனவே மதங்களுக்கோ அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு இனத்திற்கோ நாங்கள் எதிரிகள் அல்ல என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.